ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி எங்கள் அம்மா எப்படி இட்லி பொடி செய்வாங்க அப்படிங்கிறத காட்டுறேன் நாங்கள் பல வருஷமாக இப்படி தான் செஞ்சுட்ருக்கோம் என் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு வடக்கல்ல ஹாஃப் டம்ளர் அரிசி எடுத்துக்கோங்க அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நான் சொல்கிற எல்லா பொருளுமே வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் மாறணும் ஃப்ளேவர் நல்லா ரிலீஸ் ஆகும்போது அது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு கொல்லுப்பருப்பு ஒரு முக்கால் டம்ளர் எடுத்துருக்கோம் அந்த கொல்லுப்பருப்பையும் அதே வடக்கல்ல போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது எல்லாமே கொஞ்சம் வறுபட லேட் ஆகும் பட் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்தெடுக்கணும் இதுவும் கொள்ளுப்பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் கலர் மாறிடுச்சு இதையும் வந்து இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது ரெண்டும் ஆறிட்டு இருக்கட்டும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா முக்கா டம்ளர் கடலைப்பருப்பு அதையும் எடுத்து பேனில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இதோ நல்ல கோல்டன் கலரில் மாறிடுச்சு இதையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது மூணுமே ஒரே பிளேட்டில் போட்டு நான் ஆற விட்டுருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கா டம்ளர் உளுந்து இதையும் பேனில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு ஸ்பூன் குருமிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் இது மூணையும் சேர்த்துக்கோங்க இன்னொரு பிளேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு அஞ்சு ரோஸ் பெட்டல்ஸ் ஒரு ஜாதி பத்திரி மூணு கிராம்பு ரெண்டு பட்டை ஒரு பே லீஃப் ஒரு அண்ணாச்சி முக்கு இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வறுத்து எடுத்துருக்கேன் இப்போ ரெண்டு ஸ்பூன் பச்சைப்பயிறு இதையும் போட்டு பேனில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் இப்போ இன்னொரு தட்டில் போட்டு ஆற விட்டுருக்கேன் நான் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கால் டம்ளர் எள்ளு அதையும் எடுத்துக்கோங்க அதையும் எடுத்து நல்லா ஃப்ரை பண்ண ஆரம்பி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எள்ளு வந்து உங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியாது அதனால அது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சின்னா வெடிக்க ஆரம்பிச்சிரும் அப்போ நீங்கள் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்தது ஒரு பதினஞ்சு போல் வரமிளகாயை எடுத்து மிக்சியில் போட்டு தனியாக அரைச்சி எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கடலைப்பருப்பு கொள்ளுப்பருப்பு அரிசி இது மூணையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா உளுந்து அப்புறம் அந்த மசாலா ஐட்டம்ஸ் அதை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அம்மா அரைச்சி எடுத்துருக்காங்க எல்லாத்தையும் தனித்தனியாக அரைக்கிறாங்க ஒன்றா போட்டால் வந்து அரைப்படாது அடுத்தது எல்லை மட்டும் தனியாக அரைச்சி எடுத்துருக்காங்க கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அரைச்சி இந்த மாதிரி பொடியாக எடுத்து வச்சுருக்காங்க இது ஒரு பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க இது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டூ மந்த்ஸ் வரைக்கும் வரும் இந்த இட்லி பொடிக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இது மாதிரி எதை விட்டு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் எங்கள் வீட்டில் குருமா சட்னி சாம்பார் எது செஞ்சிருந்தாலும் எனக்கு வந்து சூடான ரெண்டு இட்லிக்காவது அட்லீஸ்ட் பொடி வச்சு தொட்டு சாப்பிட்றணும் அப்போ தான் எனக்கு சாப்பிட்ட ஃபுல்ஃபில்மெண்ட்டே வரும் ஸோ ஏன்னா இந்த இட்லி பொடி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த இட்லி பொடியை செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மூணு இட்லி எடுத்து கொஞ்சம் இட்லி பொடி போட்டு இதை நல்லா டேஸ்ட் பண்ண போகிறேன் இட்லி நல்லா ஹாட்டாக இருக்கும் போது எனக்கு இந்த இட்லி பொடி சாப் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ பிடிக்கும் நான் போய் இந்த இட்லியை இப்போ என்ஜாய் பண்ண போகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ட்ரை திஷ் அண்ட் ஷேர் யோர் ஃபீட்பேக் இன்னொரு ரெசிபியில் உங்களை பார்க்குற வரைக்கும் டேக் கேர் டாடா பை பை